Hello friends, welcome to Sri Kowsis Cooking with Tips. இப்போ நம்ம நார்மல் பொட்டேட்டோ வச்சு இந்தியன் ஸ்டைல் ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 1/2 கிலோ பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு நீளவாக்கில் இது போல் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது போல் ஊற வச்சாதான் அதில் இருக்க ஸ்டார்ச் வந்து நல்லா பிரிஞ்சு வரும், பொட்டேட்டோ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம பேட்சாக எடுத்து ஒரு கிளாத்தில் வச்சு ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கலாம். நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் இருந்தால் எண்ணெய் வந்து உரியாது, அதனால் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேட்ச் மட்டும் பொரிச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து 250 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பொட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம். இது போல் வறுவல் பண்ணும்போது 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா சேவ் ஆகும். உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெய் அடங்கின பிறகு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேட்ச் வேகிறதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் 2 பேட்சாக போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் குடிக்கவே இல்லை, ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ சவுண்டு வந்து இது போல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம மீதி பேட்ச் வந்து பொரித்து எடுத்துடலாம். இது முழுசாக வேகிறதுக்கு எனக்கு 35 நிமிஷம் ஆச்சு. இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இந்தியன் ஸ்டைலுனாவே கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.